வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். தில்லியில் ஏதோ போஸ்டர் ஒட்டியிருக்காங்களாம், எங்கள் குழந்தைகளுக்கு தர வேண்டிய தடுப்பூசிகளை வெளிநாடுகளுக்கு எப்படி அனுப்புறீங்க, இதுதான் கண்டென்ட். 25 பேர் அரெஸ்ட். எனக்கு வந்து ஒரு மேட்ரு புரிய மாட்டேங்குது. அதாவது ஒவ்வொரு மனிதனுக்குமே எல்லாரும் தன்னை புகழணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்கும், அது தப்பு கூட கிடையாது. ஆனால் அவர்கள் புகழ்வதற்காகவாவது எதையாவது செய்யணும்ல. இப்போ நான் வந்து இந்த தேச கனவுகள், மாநில கனவுகள் இதெல்லாம் வந்து 92 அனுப்பிட்டே இருக்கேன், என்ன நியாயம் கண்டுக்கல, அது ஒரு பக்கம். ஆனாலும் அனுப்பிக்கிட்டே இருக்கேன். எதுக்கு? ஏதோ ஒரு 4 பேர் வந்து நீ விக்ரமாதித்தன், நீ அது, நீ இதுங்கிறாங்க. அது ஒரு சொறி நமக்கு. நான் எதையாவது செய்யணும்ல, எதையாவது செய்தால் மக்கள் வந்து புகழ்வாங்க. இந்த மோடி மேட்ரெல்லாம் வந்து என்னடான்னா, பல பேர் லேட் பிக்கப், என்ன லேட் பிக்கப், நான் வந்து ரொம்ப எர்லியரா, அதாவது அவர் வந்து மொத 2 தடவை சிஎம் ஆனதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது. இந்த கலவரங்கள், கலவரங்கள் வெடிச்சது பாருங்க, அப்பவே வந்து எனக்கு கொஞ்சம் சூக்கிஞ்சி, என்னடா இது ரொம்ப கேவலமானதாக இருப்பான் போல இருக்கு. இந்த பூகம்பம் வந்தது பாருங்க, அப்போ வந்து அதை பற்றி பயங்கரமான ரைட்டப்பெல்லாம் வரும் நம்ம மேக்சினில். அதெல்லாம் படிக்கும்போதே எனக்கு நம்ம நம்ம ஞாபகம் ஞாபகம் என்னடா மேட்ருன்னா, இது மீடியா மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு பெரிய கலை. அதில் எங்கள் பக்கத்தில் சந்திரபாபு நாயுடு வந்து ரொம்ப பவர்ஃபுல், அந்தால நக்கல் பண்ணுறதுக்காக நான் சிஎம் ஆஃபீஸுக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறேன். அதுக்கு முன்னே மணிமேகலை பிரசுரத்துக்கு ஒரு லெட்டர், இது மாதிரி சமகால சாணக்கியர் சந்திரபாபு நாயுடு இந்த தலைப்பில் நான் வந்து கண்டென்ட் நிறைய வச்சுருக்கேன், புக் எழுதுனா போடுவீங்களான்னு. அவங்க வந்து போடுறோம் அப்படின்ட்டாங்க. அந்த லெட்டரை வச்சு சிஎம் ஆஃபீஸ்க்கு லெட்டர் அனுப்பிச்சேன், இது மாதிரி மேட்ருங்க. உடனே பாருங்க, மறு தபால்லையே ஒரு 20 ஃபோட்டோஸ், இவர் பில்கேட்ஸோட இருக்கிறது, அவரோட இருக்கிறது, இவரோட இருக்கிறது, வெங்காயம் எல்லாம். இதுதான் மீடியா மேனேஜ்மெண்ட். அதாவது வெளி மாநிலத்திலிருந்தோ வெளிநாட்டிலிருந்தோ யாராவது பத்திரிகையாளர்கள் முதல்வரை பேட்டி காண்றோம் அப்படின்னு வந்தாங்கன்னா அவங்கள பக்காவாக ரிசீவ் பண்ணிக்கின்னு அவங்களுக்கு தேவையானது தண்ணி தழுப்பு எல்லாத்தையும் கவனித்து 5-ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு சிஎம் கிட்ட கூட்டி கொடுக்குறது, அதான் வந்து சிபிஆர்ஓனுடைய வேலை. எனக்கு அப்போவே கொஞ்சம் சிவுக்கிருச்சு, என்னடா இது எங்கேயோ நடந்த பூகம்பத்தை பற்றி நம்ம ஆளுங்க இவ்வளோ அக்கறையாக எழுதுறாங்க அப்படின்னு. இப்போ இங்கே ஒரு மேட்டரை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும், பொதுவான நிர்வாகம் அப்படிங்கிறது வேற. ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன், உதாரணத்துக்கு இப்போ கொரோனாவை எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி இடத்துல உடம்பெல்லாம் மூளை வச்சிருக்கிறவங்க வந்தான்னா கூட அது வந்து என்னடா ஆகும்னா, ரன்னிங்கில் வந்து பிரச்சனை வரும், ரன்னிங்கில் பிரச்சனை வரும். ஏங்க இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணு, இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணு, இன்னும் 12 ஸ்டார்ட் பண்ணி அதை டியூன் பண்ணணும், அப்போ தான் அது ஒரு ரேஞ்சுக்கு வரும். ஆனால் ஒரு பெரிய பூகம்பம் வருது, அதை பற்றி இவனுங்க அளந்து விடுறானுங்க, அது 2 மேட்டரில் டவுட் வந்துடும். அதே போல் கல்கிக்காரன் ஒரு தடவை வந்து குஜராத் ஸ்பெஷல் அப்படின்னு ஒரு இஷ்யூ விட்டான், உள்ளே பார்த்தா எல்லாமே வந்து என்னடான்னா, இந்த குஜராத் ஸ்டேட் பேங்க், குஜராத் இந்தியன் பேங்க் எல்லாம் ஆட் கொடுத்துருக்குறான். ஓஹோ இதான் கருமம், புரியுதுங்களா அவங்களுக்கு மேட்ரு, இதான் மீடியா மேனேஜ்மெண்ட். இது வந்து பேப்பர் டைகர்னு, பேப்பர் டைகர் புலி புலி படத்தை காமிச்சு புலி 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 புலின்னு சீதா போடுறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் ஓகே. இந்த இது என்னது, டிமானிடைசேஷன், அது ஒரு பக்கம். அடுத்தது வந்து ஜிஎஸ்டி, அது ஒரு பெரிய ஒரு இது, அது ஆகிப்போச்சா.
நான் சொல்ல வரேன்னா, நீ பொதுவான நிர்வாகத்தை ஒழுங்கா நடத்திக்கிட்டு அதுக்கப்புறம் உன்னுடைய சித்தாந்தம் வெங்காயம் இதை நீ இன்னொரு ட்ராக்ல கொண்டுட்டு போகணும். கலைஞரே எடுத்துக்கங்க, முதல்ல வந்து அவர் பஸ் விடுறாரு, முதல்ல வந்து எல்லா பேருந்துகளையும் தேசியமயமாக்குறாரு. அதுக்கப்புறம் நீ திருவள்ளுவர் படம்னா வச்சுக்க, திருக்குறள்னா போட்டுக்க, இல்ல உன்னுடைய பஞ்சை கூட போட்டுக்க, நோ ப்ராப்ளம். அதை விட்டு போட்டு நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். ஒரு பொது நிர்வாகம், குடிமக்கள். இப்ப இவங்க வந்து மெயினா வந்து ஃபோக்கஸ் பண்ணது என்ன, தேசபக்தி, எல்லையில் நம் ராணுவ வீரர்கள், இந்த மாதிரி சினிமா போட்டுட்டு இருந்தானுங்க. என்னத்த சாதிச்சானுங்க யோசிச்சு பாருங்க. இப்ப அதே போல இந்த சைனா, அவன் வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் பிடிச்சாச்சு, அவன் அங்க காலனியே கட்டிக்கிட்டு கிடக்கான். நம்ம ஆளுங்க அதை பத்தி பேச மாட்டானுங்க, பயம். அது ஒரு பக்கம். ஒன்னொன்னும் பாருங்க, அதாவது இவனுக்கு சொன்னது என்ன, தேசபக்தி, எல்லையில் நம் ராணுவ வீரர்கள், அதுக்கு வாய்தா போச்சு. அடுத்தது என்ன, ஊழலற்ற அரசாங்கம். என்னத்த வெங்காயம், இப்ப வந்து நம்ம பக்கம்லாம் கூட ஊழல் நடக்கும், அதை இது அது மேல நடவடிக்கை ஆரம்பிக்கும். ஆரம்பிக்கும் போது எவனா வீக் மைண்டட் இருப்பான் இல்லையா, அவன் எவனா சூசைட் பண்ணிக்குவான், அவ்வளோதான். இல்லை இப்போ வந்து நம்ம ஜெயலலிதா மேட்டரில் நடந்துச்சு பாருங்க, கொடநாட்டு பங்களா, அந்த மாதிரி ஏதோ சந்தர்ப்ப வசமாக அந்த கூர்க்கா வந்து சரிண்ணே நீங்கள் திருட்டிட்டு போங்க அப்படின்னு இருந்தால் பிரச்சனை கிடையாது, அவன் ஏதோ விசுவாசத்துக்கு ஏதோ ஃபைட் பண்ணியிருப்பான், போட்டு தள்ளிட்டாங்க. இது மாதிரி தான் நடக்கும் நம்ம பக்கத்தில் தான். இப்போ வந்து உங்கள் பக்கத்தில் வந்து டிஎன்பிஎஸ்சின்னு இருக்குல்ல, அந்த மாதிரி வியாபம், அதில் வந்து எல்லாமே ஊழல் தான். அவனுக்கு பதில் இவன் பரீட்சை எழுதுறது, இவனுக்கு பதில் அவன் பரீட்சை எழுதுறது, இது வந்து அப்படியே வெளியே வருது கொஞ்சம் கொஞ்சமாக மேட்ரு. வர 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 எவன் வெளியே கொண்டாடுறோம், எல்லாரும் போட்டு தள்ளிடு, ஒன்று ஆக்சிடென்ட்ல செத்து போயிடுவான், இல்லை சூசைட் பண்ணிக்குவான், இல்லை குடும்பத்தோடு எரிஞ்சு போயிடும். கொலகாரப்பாவீங்க. ஊழல், ஊழலுக்கு எதிர்ப்பான கட்சி எடப்பாடி என்ன, சுத்த சுயம்புவா, மெஜாரிட்டியை இழந்து பலகாலமாச்சு. எப்போ வந்து ஓபிஎஸ் அண்ட் கோ எதிர்த்து ஓட்டு போடுறாங்களோ அப்போதான் அவங்க டிஸ்குவாலிஃபை ஆகிப்போச்சு, ஆட்டோமேட்டிக்கலி டிஸ்குவாலிஃபைடு. அதை அறிவிக்க வேண்டியதுதான் ஒரு சபாநாயகருடைய வேலை. அந்த ஆள் அதை செய்யலை, அதை கோர்ட்டு செய்யணும், அதையும் கோர்ட்டும் செய்யலை, அப்போ என்ன அர்த்தம்? இது ஊழலும் வாய்தா போச்சு. சரி ஒழிஞ்சு போட்டோம், ஏதோ இந்த மாதிரி அது என்னது, இந்த இது பூகம்பத்தில் ஏதோ இப்போ கம்பு சுத்தினாருன்றாங்களே, அந்த மாதிரி இந்த கொரோனா வந்ததும் இவர் ஏதோ கம்பு சுற்றி எல்லாரையும் காப்பாற்றிடுவார் அப்படின்னு நினச்சோம். என்னாச்சு, இன்னைக்கு ராத்திரி வந்து டிவியில் வந்து நாளைக்கு ஜனதா கர்ஃபியூ அப்படின்னு சொல்லிவிட்டு நாலணிலேருந்து லாக்டவுனுட்டான். என்னாச்சு, எல்லா பயிலும் மூட்டை முடிச்சோட ரயில்வே ஸ்டேஷனில் கும்பலாக போய் இன்னும் உங்ககிட்ட எவ்வளோவா இருக்குது, என்கிட்ட எவ்வளோவா இருக்குங்கிற மாதிரி, அவங்ககிட்ட இருக்கிற கொரோனா இவனுக்கு, இவங்ககிட்ட இருக்கிற கொரோனா அவனுக்கு, ஸ்ப்ரெட் ஆகிப்போச்சு. சரி ஒழிஞ்சு போட்டோம். இப்போ செகண்ட் வேவ் வச்சு இதை பாருங்கள், இதுதான் ரொம்ப மோசம், இதான் ரொம்ப மோசம். இப்போ அந்த ஃபஸ்ட்டு வேவு நமக்கு வந்து மார்ச் மாதமே தெரியும், மார்ச்சுங்கிறேன், அதுக்கு முந்தின வருஷம் நவம்பர்லேயே வந்து ஊஹான் டிஸ்ட்ரிக்டில் வெளியே வந்துருச்சு. அப்போமே நாம் வந்து லாக்டவுன், லாக்டவுன்னா என்ன, டோரை லாக் பண்ணுறது, என்ன வெளிநாட்டு விமானம் எதுவும் இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாது, ஒரே ஒரு ஆர்டர் போட்டிருந்தா இது அந்த பிரச்சனையே கிடையாது. ஃபர்ஸ்ட் வேவ் இருந்தால் தானே செகண்ட் வேவ், வெங்காயம் அதை போட்ட விட்டானுங்க. என்னடா மேட்டர்னா, அப்போ வந்து இது இந்த எம்எல்ஏங்களை விலைக்கு வாங்குறதுல பிஸியாக இருந்தாங்க, எங்கே இது மத்திய பிரதேஷா, பிஸியாக இருந்தாங்க. இதில் நமஸ்தே ட்ரம்ப்பு இதெல்லாம் மொத்தம் பத்திக்குச்சு, அது ஆச்சு. இப்போ செகண்ட் வேவ், இந்த செகண்ட் வேவில் பாருங்க, தேர்தல், என்ன தேர்தல், ஒரு தேர்தலை ஏதோ ரெண்டு
இன்ஸ்டால்மெண்ட்ல நடத்துவாங்க, மூணு இன்ஸ்டால்மெண்ட்ல நடத்துவாங்க கேள்விப்பட்டிருக்கோம். வெஸ்ட் பெங்கால்ல எட்டு தவணை தேர்தல்னா தெரியும்ல, கூட்டம் ஊர்வலம் மீட்டிங்கு அது வெங்காயம் இது போதாதுன்னு கொசு இருக்கு. இந்த கும்பமேளா ஒன்று, இந்த கும்பமேளா ஒன்று இது கூட எப்பயோ அடுத்த வருஷமும் அதுக்கு அடுத்த வருஷமும் நடக்க வேண்டிய மேட்ரம், அதை வந்து இவருடைய ரெஜிமில் நடக்கணுங்கிறதுக்காக அதை வந்து ப்ரீபோன் பண்ணி இப்போ நடத்தியிருக்கானுங்க. சுத்தமாக ஜோலியை முடிச்சாச்சு, சரி போட்டேன். இந்த ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன் இதில் கூட பாருங்கள், ஆவி பிடிக்கிறது, மாட்டு மூத்திரம் குடிக்கிறது, காதல் எலுமிச்சம்பாயம் சாரை ஊற்றிக்கிறது, இந்த காமெடி ட்ராஜடி வேற. அதாவது காரியம் நடக்கிறாப்புல இருந்தா நான் பொறுப்பு. இப்போ ஒரு நாட்டினுடைய தலைவர் தொலைக்காட்சியில் தோன்றி அவர் வந்து பேசுகிறாருன்னா எப்போ பேசணும்? ஏதோ தலை போகிற விஷயம், உயிர் போகிற விஷயம், மக்களுக்கு உயிர் கொடுக்குற விஷயம், அதை பற்றி பேசலாம். இதை இதை விட்டுருங்க, இந்த அது என்னது ரிப்பப்ளிக் டே ஸ்பீச்சு, இண்டிபெண்டன்ட் டே ஸ்பீச்சு விட்டுருங்க, அதுலேயும் லேகிய வைக்கிறது தான் கருமம். இது மன் கி பாத்து, அதுக்கு ஒரு வெட்டி சவரம். இது இதெல்லாம் எந்த அளவுக்கு நியாயம் யோசிச்சு பாருங்க. இப்போ எல்லாரும் உங்களை போற்ற வேண்டும், புகழ வேண்டும், ஓகே, அதுக்கேற்ற மாதிரி ரூபாய்க்கு ஒரு பைசாவது செய்தா தானே, ஒரு பைசா செய்தா அது போட்டுறோம் புகழறோம், எங்களுக்கு என்ன வலிக்குதா? இப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து லாக்டவுன் போடுறதுக்கு முன்னே உங்களுக்கு எல்லாருக்கும் 2000 ரூபா தரோம் அப்படின்னு சொல்லி லாக்டவுன் போடுறாங்க. அதுலேயும் முதல்ல ஒரு 3 நாள் வந்து லூஸு விட்டு மக்கள் எப்படி சுய கட்டுப்பாட்டோடு இருக்காங்களா, இல்லை வெளியே இருந்து தான் கண்ட்ரோல் பண்ணணுமா, ஒரு ட்ரையல் ரன் பார்த்து அதுக்கப்புறம் பண்ணுறாங்க. ஒரு மத்திய அரசாங்கம் என்னெல்லாம் பண்ணலாம், அந்த அம்மா அது யார், ஊர்கா மாமி நிர்மலா சீதாராமன், ஃபர்ஸ்ட் வேவில் சீரியலாக டெய்லி ப்ரெஸ் மீட் தான், எல்லாம் என்ன கடனை தள்ளி வைக்கிறான், தள்ளுபடி கிடையாது தள்ளி வைக்கிறான், இதை வந்து நீங்கள் ஒரு மாதம் லேட்டாக கட்டுங்க, இந்த லோனெல்லாம் வந்து ரீஷெட்யூல் பண்ணுறோம், 10 பைசா விட்டு கொடுக்கல, என்ன 10 பைசா விட்டு கொடுக்கல, கொண்ட கடலை கொடுக்குறேன்னு நானுங்க, அதாவது வந்துதா வரலையா தெரியல, அது அப்படி போச்சு. இந்த செகண்ட் வேவு சுத்தம் ஒன்றுமே கிடையாது, என்ன ஒன்றுமே கிடையாது. இது ஒரு பக்கம். அடுத்தது இதை தடுப்பூசி மேட்ரு, இந்த தடுப்பூசி மேட்ரே வந்து என்னடனா இது வரைக்கும் நாம் கேள்விப்படலை, என்ன இப்போ போலியோவுக்கு தடுப்பூசி போட்டால் போலியோ வராது, அம்மைக்கு தடுப்பூசி போட்டால் அம்மை வராது, இதானே ரூலு? இந்த அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. நீ 2 டோஸ் போட்டுக்கிட்டாலும் மாஸ்க் போட்டுக்கணும், சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், இது என்ன கதை நமக்கு புரியல. இது ஒரு பக்கம். இதில் பாருங்க, அதை தயாரிக்கிற கம்பெனி பிஜேபிக்கு லம்பா டொனேட் பண்ணியிருக்கான். அந்த கருமத்துக்கு இந்த ஃபோன், எவனுக்கு ஃபோன் பண்ணாலும் சரி உடனே அதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வருது, அட்வர்டைஸ்மெண்ட் வருது, இது இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது, பாதுகாப்பானது, வெங்காயமானது, அடகு வச்சுக்கிறான் சேட்டு, அவங்ககிட்ட தாலி எடுத்துட்டு போங்க, தாலி எல்லாம் நாம வச்சுக்கிறது இல்லை பாசுப்பா, எதுல அடிக்கணும் எதுல அடிக்கக்கூடாது ஒரு வியவஸ்தை கிடையாது, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த ஒரு கேடுகட்ட காலத்துல ஒரு பக்கம் ராமனுக்கு கோயில் கட்டுறானுங்க, இன்னொரு பக்கம் என்னது விஸ்தா பார்லமெண்ட் விஸ்தா கட்டுறானுங்க, இன்னொரு பக்கம் பிரதமருக்கு வீடு கட்டுறானுங்க, இன்னொரு பக்கம் ஃப்ளைட்டு வாங்குறானுங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. குடிக்கிறதுக்கு கூழ் இல்லை மக்களுக்கு, இவனுங்களுக்கு கொப்புளிக்க பன்னீர் வேணும், இதெல்லாம் எந்த அளவுக்கு நியாயம் யோசிச்சு பாருங்க. இப்போ உத்தரப்பிரதேஷ், உத்தரப்பிரதேஷில் வந்து நாம் ஏற்கனவே பார்த்தோம், 1 லிட்டர் பாலை வந்து ஒரு ட்ரம்மில் ஊற்றி கலக்கி குழந்தைங்களுக்கு கொடுத்துருந்தானுங்க, அதான் அவனுங்க ரேஞ்சு. மிலிட்டரிலே இப்படி தான் நடக்குதுன்னு யாரோ ஒரு ராணுவ வீரர் வீடியோ எடுத்து போட்டிருந்தார், இந்த தால் பற்றி. அப்புறம் அந்தாலும் என்ன ஆனார் தெரியாது பாவம்,
இது குலகார பாவிங்க இவனுங்க நான் குலகார பாவிங்க இவன் நான் இதெல்லாம் தைரியமா பேசுறதுக்கு கூட காரணம் என்னடான்னா நூறு பேருக்கு மேல பார்க்க போறது இல்லை இந்த வீடியோவை நான் சேஃப் இதே வந்து ஒரு பத்து லட்சம் பேர் பார்த்துட்டீங்கன்னு வைங்க தூக்கிடுவானுங்க என்ன கூட ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு இந்த இது என்ன சுடுகாட்டுல இடம் இல்லை ஆஸ்பத்திரியில இடம் இல்லை ஆக்சிஜன் இல்லாம செத்து போகுது ஜனம் இதுக்கு முன்ன இந்த குழந்தைங்க வந்து ஆக்சிஜன் இல்லாம செத்து போனப்ப அந்த டாக்டர் ஒருத்தர் பாவம் சொந்த துட்டை கொடுத்து ஆக்சிஜன் வர வச்சாரு அந்தால எல்லாம் பாடுபடுத்தினானுங்க யோசிச்சு பாருங்க ஏ தெலுங்குல வந்து ஒரு பழமொழி இது மொகுடு கொட்டி நந்து காதண்டா அத்தம்மா நவீன அணிக்கு கோபம் வச்சிருந்தா இவ ஏதோ வேலை காமிச்சா புருஷன் வந்து பள்ளுன்னு ஒரு காட்டு காட்டணும் அது கூட கோபம் இல்லையா அவளுக்கு மாமியார் சிரிச்சிட்டாவா அதுதான் கோபம் பொய்யால இவனுங்க வந்து அகட விகடம் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க ஆனா இவனுங்களை வந்து யாரும் விமர்சிக்க கூடாது ஆக்சிஜன் பற்றாக்குறை அப்படின்னு நியூஸ் கொடுத்தா சொத்துக்களை பறிமுதல் செய்வோம் மொட்டையும் சொல்றான் இதெல்லாம் இதெல்லாம் எந்த வகையில நியாயம் யோசிச்சு பாருங்க எரிக்கிறதுக்கு கட்டை இல்லாம கங்கையில விட்டானுங்க ஆயிரக்கணக்கான பணம் ஒதுங்கி ஒதுங்கிட்டு இருக்கலாம் பீகார்ல நான் வந்து இந்த நிலையில கூட எவனாவது மோடிக்கு சொம்படிச்சா அவனை மனுஷ ஜென்மமா மதிக்க நான் தயாரா இல்லை ஆரம்பத்துல அது வேற கதை அதெல்லாம் ஒரு ஒரு ஸ்டேஜ் அது ஒரு ஒரு ஸ்டேஜ் அது அவர் வந்து பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி ஓகே டிமானிட்டைசேஷன் வர்றதுக்கு முன்னாடி பரவாயில்ல இது இந்த இது என்னது இந்த மக்கள் தொகை என்ன தருமோ அது சிஏஏஓ என்னவோ அதை கொண்டு வந்தானுங்க காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து ரத்து ஒவ்வொரு ஸ்டேஜி அதாவது வந்து எல்லை மீறி போயிட்டே இருக்கானுங்க இப்போ வந்து கடைசியில் உசுருக்கே உள்ள வச்சிட்டானுங்க இந்த காலகட்டத்தில் கூட எவனாவது மோடிக்கு சொம்படிச்சா அவன் வந்து மனுஷ ஜென்மம் கிடையாது அவன் குடும்பத்தை கொரோனா தூக்கும் நன்றி வணக்கம் சித்தூரிலிருந்து குடிக்க சொல்லுங்க